குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி 4 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். பலன்பூர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் குஜராத்தின் வளர்ச்சி மத்திய மாநில அரசு ஒருங்கிணைந்து கல்வி சுகாதாரம் தொழில் என அனைத்து துறைகளிலும் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டார். கம்மே தெட்டி தக்கடி படே மாதாவ பேனோ கொஞ்சம் கபர் என்ன படவா தே கம்மே எட்லி பீடா தத்தி ஹோய் தாவ ஆயோ ஹோய் தர்த் தத்து ஹோய் ஆபரேஷன் நீ ஜரூர் பண் கேஜ் நஹீ काम करे आज करे केम मन में एम रे कि मारी मांदगी ना खबर जो दीकरा दीकरियों ने पड़ से तो ये लोग मने हॉस्पिटल ले जैसे देवाना डूंगर मां डूबी जैसे हॉस्पिटल ना बिल भरी नहीं सकाए मारा तो अबे तबियत बगड़ी से जे जितला दाला जीवो जो सहन करी ले पर संतानों ने मारे देवा मां डूबवा ने देवा अने अमारा गुजरात मां ने मारा देश मां माताओं बहनों दुख सहन करती थी આ દુખા દીકરો કેમ જોઈ શકે ભાઈ. અને એટલા માટે મેં નક્કી કર્યો કે 5 લાખ રૂપિયા સુધી દર વર્ષે 5 લાખ રૂપિયા સુધી કોઈ માંદગી આવે તો એની ચિંતા તમારો દીકરો કરશે. આજે તમારી ઉંમર 50 વર્ષની હોય અને તમે 80 વર્ષ સુધી જીવવાના હોય તો આવનારા 30 વર્ષ સુધી દર વર્ષે 5 લાખ રૂપિયા સુધીની તમારા કુટુંબની બીમારીની ચિંતા આ તમારો દીકરો કરે એના માટે આયુષ્યમાન યોજના લાવે. இதேபோல் மொடாசா தகேகம் பாவ்லா ஆகிய இடங்களில் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் மத்திய அமைச்சர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குஜராத்தில் சட்டப்பேரவை தேர்தல் டிசம்பர் 1 5 தேதியுமாக 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. மொத்தம் 182 தொகுதிகளுக்கான பேரவை தேர்தலில் முதற்கட்டமாக 89 தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்ட 93 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.